அரகர நம பார்வதி பதயம் அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பின் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்த தேவாரமோ திருவாசகமோ தேவாரமும் திருவாசகமோ உய்வை தர செய்த நால்வர் போற்றாள் எம் உயிர் துணையே தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகிற பன்னிரு திருமுறை தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே அற்புதமான நம்முடைய தமிழ் மண்ணிலே புண்ணிய பூமியிலே நால்வர் அவதரித்து தேவாரமும் திருவாசகம் அருளச் செய்திருக்கிறார்கள். இந்த தேவாரமும் திருவாசகமும் இதற்கும் முன்னாடி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை நம்முடைய 18 சித்தர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். உலகம் தோன்றிய முதற்கொண்டு உலக வாழ்வியல் முறையை வடிவமைத்து கொடுத்தவர்கள் 18 சித்தர்கள். அவர்களை போற்றி வணங்கி தொடங்குகிறேன். நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனைக்கண்ணர் நந்தி இடைக்காடரும் போகர் புலிக்கையீசர் கருவூரார் கொங்கனவர் காலாஞ்சி சிந்தேழு கண்ணர் அகப்பேய் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ்சேர் சித்தர் பதினன்மார்பதம் சிந்தையுண்ணே சிறந்தனியாய் சேர்ந்து வாழ்வாம். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த 18 சித்தர்கள் தான் முதன்மையான குருமார்கள். நாமெல்லாம் இந்து கலாச்சாரத்தில் இந்து பண்பாடிலே சிவபெருமானை முதல் கடவுளாக எண்ணுகிறோம். ஆனால் 18 சித்தர்களுக்கு சிவபெருமான் கடவுள் இல்லை, குரு. 18 சித்தர்களுக்கும் குருநாதர் தான் சிவபெருமான். இந்த உலகத்தை எந்த நிலையிலும் தியான நிலையில் இருந்து கொண்டு உலகத்தை வியாபித்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். அதனால தான் திருமூலர் பாடுவார், தெளிவு குருவின் துருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள், தெய்வத்தை கடைசியாக சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக குருநாதர். அதனால தான் இங்கே 18 சித்தர்களில் முதன்மையானவர் திருமூல திருமூல திருமந்திரத்தில் தெளிவான குருநாதரை தேர்ந்தெடுக்க வேணுமா? நாம் எப்படிப்பட்ட குருநாதர் எந்த கலையாக இருந்தாலும் ஆயக்கலைகள் 64 அதில் கை தேர்ந்தவர் குருநாதர். அதுபோல் இந்த 18 சித்தர்களுடைய குருநாதர் தெளிவான குருநாதர் சிவபெருமான், வேறு ஒன்றும் இல்லை. சிவநாமம் நம சிவாயம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சிவலிங்கத்தை சிந்தனையில் வைக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல விஷயம் குருநாதரை சிந்தையில் வைத்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் தெளிவு குரு சிவபெருமான் அவருடைய ஆசையினாலே அடியேனுடைய இந்த ஆன்மீக இந்த சொற்பொழிவு இன்றைக்கு. யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. திருமூலர் திருமந்திரம் இது. அதாவது 18 சித்தர்களிலே 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக ஆய்வுகள் சொல்லுகிறது. ஆண்டுக்கு ஒரு பாடல், 3000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்தவர், 3000 பாடல்கள் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று. அப்பேற்பட்ட திருமூலருடைய இந்த பாடல், யாராக இருந்தாலும் இறைவனுக்கு ஒரு பச்சை தாமனம் போட்டு பூஜை செய்யணும், யாராக இருந்தாலும் பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு தானம் கொடுக்கணும், யாராக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொடுக்கணும், யாராக இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும்
இன்னுரைதானே நல்ல உரையே பேசணும் அப்படினு சொல்றார். பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில நம்முடைய சித்தர் பெருமக்கள் எழுதி வைத்த சித்தாந்தம் இது பேர் வந்து சித்தாந்தம் என்று சொல்வார்கள். வேதாந்தம் என்பது வேறு. அது வேதியர்கள் படிச்சி பூஜை புனஸ்காரங்கள் அது சடங்கு சம்பிரதாயம் போறது. இது வந்து சித்தாந்தம். இதுதான் முதல் முதல்ல நம்முடைய முன்னோர்கள் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாம் எழுதி வைத்தது படித்து வைத்தது. நம் வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இடைவெளி விட்டு போச்சு, திருப்பி அது எல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கு சித்த வைத்தியம், இன்றைக்கி மருத்துவத்துறை எடுத்திங்கன்னா சித்த வைத்தியம் இதிலிருந்து உருவாகுது ஆலோபதி. இன்றைக்கு அறுவை சிகிச்சை இல்லாத ஆயுதம் இல்லாத அந்த நாளில் பிரசவம் நடந்தது, நல்லா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. என்ன காரணம்னா சித்தர்கள் சொல்லி வச்சதை கடைபிடிச்சாங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்னாங்க, இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தாங்க, அதனால் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 72,000 நாடி நரம்புகள் உள்ள உடலுக்குள்ளே இருக்குது. இந்த 72,000 நாடி நரம்புகளும் 96 தத்துவங்கள் இருக்குது. 96 தத்துவங்களும் 21,600 முறை மூச்சு காற்று இது சுவாசிக்கிறது. இதுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆக்சிஜன். ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் சுவாச்சா தான் உள் உறுப்புகள் சீராக இருக்கும். இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா கலப்பட பெட்ரோல் போட்டால் இன்ஜின் சீஸ் ஆகிடும், புகைத்தள்ளும், அதுதான் ப்ராப்ளம். நல்ல காற்றை சுவாசித்தோம்னா பிரீத்திங் நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறார் திருமூலர். என்ன சொல்கிறாருன்னா, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. யாரெல்லாம் காற்றை கணக்காக பிடிச்சு சுழற்றுறாங்களோ அவங்க யமனை எட்டி உதைக்கலாம். கூற்றுவன்னா யமன். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதனால் சித்தர்கள் எல்லாம் 18 சித்தர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல, கல்லை கும்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஏகம் வளர்த்தக்கூடாதுன்னு இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் இவை அனைத்தும் உன் உடலுக்குள்ளே இருக்குது, பஞ்சபூதங்கள் உள்ளே இருக்குது, இறைவன் உள்ளே இருக்கிறான். அதான் சொல்லுவார் திருமூலர், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன் ஜீவன் ஆத்துமா, இந்த ஜீவன் சிவலிங்கன்றார். சிவலிங்கம் அந்த ரூபந்தான் நம்ம சிவாலயங்களில் பார்க்க வழிபடக்கூடிய அந்த சிவலிங்கம். அதனால் இதுவே கோயில், இதுவே ஆலயம்தான், இதை உள்ள தூய்மை வச்சுக்கணுன்றார். என்ன சொல்கிறாரு, ஆசைப்படாத, இன்னும் ஆசைப்படாத, உன்னுடைய தேவைகளுக்கு நீ பூர்த்தி செஞ்சிக்க ஆசைப்படு, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாத, ஆசையே துன்பத்துக்கு காரணம். புத்தர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, அதுக்கு முன்னாடி திருமூலர் சொன்னார், ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. என்ன சொல்கிறாரு, ஆசையை பற்றரு ஆசையை பற்றரு, பற்றருக்கு இல்லையனா ஆசை படப்பட, நீ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆசைப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ துன்பம் வந்து சேரும், இரட்டிப்பாக துன்பம் வருமா. என்ன இருக்கிற பணம் எடுத்து போயிட்டு நம்ம பொருள் வாங்கணுமானா பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கணுமானா பிரச்சனை, அதுதான் அளவுக்கு அதிகமான ஆசை. நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி இருக்கிறத வச்சு பூர்த்தி பண்ணதை அதை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது துன்பம் வந்து சேருது இல்லையா. அன்றைக்கே திருமுறை சொல்லி வச்சார்.